ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வந்துட்டு ஃபைனாக ஹாப்பியாக இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம ஃப்ளைட் நிறையா மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம். இப்போ ஹீரோ இல்லைனா வந்துட்டு யாராச்சும் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா வந்துட்டு நிஜத்துலேயே வந்துட்டு ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கோம். விண்டோ சீட்டில் உட்காந்துருக்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி வந்துட்டு ஸ்கொயராகவும் ரெக்டாங்கலாகவும் வந்துருக்காது, ஒரு ஓவல் ஷேப் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்துட்டு ஓவல் ஷேப் மாதிரி வந்துட்டு இருக்காது, அப்படியே வந்து ஒரு ஸ்கொயரில் வந்துட்டு எஜ்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து ரவுண்டாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் என்ன நினச்சிருக்கலாம், ஒன்று வந்துட்டு அது ஸ்கொயராக தான் இருக்கும், ஒரு டிசைனுக்காக வந்துட்டு இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். பட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதோட விண்டோ வந்துட்டு ஸ்கொயராக ரெக்டாங்கிளாக இருக்காது, ஒரு ஓவல் ஷேப் மாதிரி தான் இருக்கும். அதாவது ரெக்டாங்கிளாக இருந்தாலுமே அந்த எட்ஜஸ் வந்துட்டு ஷார்ப்பாக வந்துட்டு இருக்காது, கொஞ்சம் வந்து பெண்ட் ஆன மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஸ்கொயராக இருந்தாலும் பெண்ட் ஆன மாதிரி இருந்துருவோம். ஸோ இது வந்துட்டு ஏதாச்சும் வந்து ஒரு ரீசன்னால வச்சுருக்காங்களாம் பார்த்தா, அது அந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வச்சுருக்கனால தான் வந்து இன்றைக்கி வந்துட்டு இவ்வளோ ஃப்ளைட்ஸ் வந்துட்டு எந்த டேமேஜ் இல்லாமல் வந்துட்டு ஒழுங்காக டேக் ஆஃப் ஆகி ஒழுங்காக லேண்ட் ஆகி ஒழுங்காக வந்துட்டு மேலே வந்துட்டு பறந்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க ஃபிசிக்ஸ் சின்னதாக வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா. ஸோ முன்னாடியில் என்ன ஃப்ளைட்லலாம் என்னென்னா கொஞ்சம் பேர் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க, இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு நல்லா ஹைட்டான டிஸ்டன்ஸுக்கு வந்துட்டு அதாவது நல்லா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 கிலோமீட்டர்ஸ் ஹைட்டுக்கு வந்து தான் மேலே இப்போ வந்து கமர்ஷியல் ஃப்ளைட் பார்க்குது. அது வந்துட்டு நல்ல பெரிய பெரிய ஃப்ளைட், அதாவது டபுள் டெக்கர் ஃப்ளைட் மாதிரி வந்துட்டு ரெண்டு ஃப்ளோர் இருக்கிற மாதிரி ஃப்ளைட்லாம் இருக்குது. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து அந்த ஏர்லைனுக்கு வந்துட்டு முக்கியமாக என்ன வேணும், அவங்களுக்கு வந்துட்டு காசு வந்து நிறையா வரணும், அதுக்கப்புறம் வந்துட்டு செலவு வந்து கம்மியாக வந்து வரணும். காசு வந்து நம்ம பேசஞ்சர்ஸ் எல்லாம் நிறைய ஏற்றுறதுனால வந்து வந்துடும், செலவு வந்து எது மூலியமாக கம்மி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அதோட ஷேப் ஆஃப் த பாடி, தென் வந்துட்டு ஃபியூவெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறது வந்து கம்மி பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வந்து கம்மி பண்ணோம்னா மேலே ரொம்ப ஹைட்டாக போயிட்டோம்னா இந்த ட்ராக் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கும், இதெல்லாம் வந்து நம்ம தனியாக பார்த்துக்கலாம். இந்த ட்ராக் இதெல்லாம் வந்து கம்மியாகும். ஸோ இதெல்லாம் வந்து கம்மியாகனால வந்து அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் ஆகணும். ஸோ அதுக்கு தகுந்த அப்படி இன்ஜினியர்ட்டு டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஃப்ளைட்லாம் வந்துட்டு தயார் பண்ணாங்க. பட் ஒரு டைம், அதாவது 1950s அந்த டைமில் தான் வந்துட்டு எல்லாமே வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது. பட் 1950s வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி நல்லா வந்து ஒரு நிறைய ஃப்ளைட்லாம் வந்துட்டு பறக்குது. பட் ஒரு மூணு ஃப்ளைட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டினியூஸாக வந்து தொடர்ந்து ஒரே ரீசன்னால் வந்துட்டு ஃப்ளைட் வந்துட்டு பிரேக் ஆகி ஃபுல்லாக வந்து அடித்து அங்கே பேசஞ்சர்ஸ்லாம் வந்துட்டு இறந்துருக்காங்க. ஸோ அது என்ன மெயின் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோனால தான். அப்போ வந்துட்டு விண்டோ வந்துட்டு எப்படி இருந்திருக்கு அந்த 1950s முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விண்டோ வந்து எப்படி இருந்துங்கன்னா ஸ்கொயராகவும் இல்லை வந்து ரெக்டாங்கிளாகவும் இந்த மாதிரி ஷார்ப் எஜ் கார்னர்ஸில் தான் வந்து இருந்திருக்குது. தென் இதனால் வந்து என்ன நடக்குது, ஏன் வந்து ஷார்ப் எஜ் இருக்கிறதுனால வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். நார்மலாக நான் முன்னாடியே வந்து சொல்லியிருப்பேன், நம்ம மேலே போக போக வந்துட்டு நம்மளோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அதாவது காற்றோட அழுத்தம் வந்து கம்மியாக இருக்கும், அதாவது காற்று வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. தென் நம்ம வந்துட்டு சுவாசிக்கணும்னா நம்மளுக்கு வந்து அந்த 100 கிலோ பாஸ்கல் அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம கிரவுண்டில் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு உள்ளே வந்து கேபின் ப்ரெஷர் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு இடத்துல வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது, அப்போ வந்து அது வெடிச்சு சதுறக்கு எல்லாமே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இப்போ எப்படி ஒரு பலூனில் வந்துட்டு குறிப்பிட்ட இதுக்கு மேலே வந்துட்டு காற்று வந்து அதிகமாகிட்டுருச்சுன்னா என்ன பலூன் வந்து அடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ப்ரெஷர் வந்து அவ்வளோ வச்சுருந்தாலுமே ஃப்ளைட் வந்து வெடிக்கிறது இல்லை, ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்து அலுமினியம் மற்ற மெட்டீரியல்லாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு அப்படியே வந்துட்டு கம்ப்ரஸ் தான் வந்துட்டு பிடிச்சி வச்சிருக்கு. பட் அவ்வளோ அழுத்தத்தையும் வந்து பிடிச்சி வச்சிருக்கிறதுனால வந்துட்டு, ஆனால் வந்து வெளியில் வந்து அழுத்தம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, பட் வந்துட்டு உள்ளே இருக்க அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எப்போவுமே வந்துட்டு ஒரு சிஸ்டம் வந்துட்டு ஹையர் இதுலேருந்துட்டு லோயருக்கு வந்து மூவ் ஆக போகும், அதாவது உள்ளே வந்துட்டு ஹை ப்ரெஷர் இருக்குது, அது வந்துட்டு வெளியில் வந்துட்டு ப்ரெஷர் வந்து வெளியில் போயிட்டு இதாக போகிறோம். ஸோ அந்த டைம் வந்துட்டு இந்த மெட்டீரியல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ரெச் ஆகும், ஸ்ட்ரெச் ஆகும் மீன்ஸ் எல்லா மெட்டீரியல்லாம் வந்து நீளும். அப்போ என்னென்னா உள்ளே உட்காந்துருக்கோம்னா அப்போ வந்து ஃப்ளைட் வந்து பெருசாகிருமா மேலே ஹைட்டாக போனால், ஏன்னா வந்து நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது அவ்வளோ இதுக்கு ஆகாது. பட் அந்த மெட்டீரியல், அதாவது சைட்லலாம் வந்துட்டு அந்த டோர்ஸ் பக்கத்துலலாம் ஃபுல்லாக அலுமினியம்லாம் வச்சுருப்பாங்க, நல்லா பாடி, அதாவது ஏர்லைன் பாடின்னு வச்சுக்கலாம் ஓகேவா. ஏர்லைன் பாடியே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும் ஓகேவா. இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா என்ன ஆகும், இப்போ இப்போ நார்மலாக இப்படி இருக்குது, கொஞ்சம் வந்துட்டு இப்படி மேலே இல்லைன்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அந்த பாடி. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா என்ன, அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகுது ஓகேவா. இப்போ த்ரூ அவுட் த பாடி வந்துட்டு இப்போ ஜன்னலே இல்லாமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்களேன், ஜன்னலே இல்லாமல் இருக்கிற ஃப்ளைட்டில் வந்து த்ரூ அவுட் த பாடி வந்து யூனிஃபார்மாக வந்து ஸ்ட்ரெச் ஆகிருக்குப்பா. இப்போ புதுசாக வந்து ஒரு ஜன்னலை கொண்டு வந்து வைக்கிறோம் ஓகேவா. இப்போ ஜன்னலை வச்சோன்னா என்ன ஆகும்,
அந்த இடத்துல வந்துட்டு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு வேற மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுது. ஏன் வந்து அந்த இடத்துல வேற மாதிரி பிஹேவ் பண்ணுது? இப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க, நார்மல் ரெக்டாங்கிள் விண்டோ வந்து அந்த இடத்துல வைக்கிறோம். இப்போ யூனிஃபார்மாக வந்து ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இப்போ த்ரூ பாடி வந்துட்டு இப்படி வந்து கேர்வ்டாக இருக்குமா, அப்போ வந்து கேர்வ்டாக வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இருக்குது. பட் அந்த எஜ்ஜு, அதாவது அந்த ஜன்னல் வச்சிருக்க எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஒரு இடத்துல பிளாக் ஆகும். பிளாக் ஆகிட்டு திருப்பி வந்துட்டு அந்த ஜன்னலை சுற்றி வந்து ஸ்ட்ரெஸ் வந்து போகுது. ஓகே, அந்த ஜன்னலை சுற்றி சைடில் போகும்போது அதோட ஷார்ப் கார்னரில் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக கிரியேட் ஆகுது. ஏன்னா வந்து இந்த போகிற ஸ்ட்ரெஸ் வந்து தடுக்குது, தென் வந்துட்டு அது பெண்ட் ஆகி தென் வந்து அந்த ஷார்ப் கார்னர் வந்து அதிகமாக பெல்ட் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து உடஞ்சிருது. ஸோ இப்போ உடஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், உடனே வந்துட்டு ஃப்ளைட்டில் வந்துட்டு மற்ற ஏரியாவில் வந்துட்டு டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிராக் ஆகி ஃப்ளைட் வந்து வெடிச்சிடும். ஸோ இதுவே வந்துட்டு அது ஷார்ப்பாக வைக்காமல் வந்துட்டு ஒரு ஓவலாக இல்லைனா அந்த எட்ஜிலலாம் பார்த்தீங்கன்னா பெண்டாக வச்சானா அந்த ஸ்ட்ரெஸ் வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அப்படியே வந்து யூனிஃபார்மாக வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டட், அப்படியே வந்துட்டு ஷார்ப்பாக வந்துட்டு அந்த எட்ஜில் மட்டும் ஸ்டே ஆகாமல் வந்துட்டு யூனிஃபார்மாக வந்து டிஸ்ட்ரிபியூட். ஸோ இதனால் வந்துட்டு தான் வந்துட்டு இது இந்த மிஸ்டேக் தான் வந்துட்டு அப்போ வந்து உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1950s அதுக்கு மேலே வர எல்லா ஃப்ளைட்ஸ்லேயும் வந்துட்டு அந்த ஓவல் ஷேப்பில் இல்லைன்னா வந்துட்டு ஷார்ப் கார்னர் இல்லாமல் வந்து ரவுண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ வந்துட்டு சின்னதாக ஒரு ஷேப் லைட்டாக மாற்றினதே பார்த்தீங்களா எவ்வளோ இது வந்து ப்ரொடக்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற எல்லா ஃப்ளைட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மேக்ஸிமம் வந்து ஒரு ஓவலில் இருக்கும், இல்லைன்னா வந்துட்டு பார்த்தோம்னா ஸ்கொயர் மாதிரி தான் இருக்கும். பட் வந்து உள்ளே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு எஜ்ஜெல்லாம் வந்துட்டு ரவுண்ட் கார்னர் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இன்னைக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன் வந்துட்டு ஃப்ளைட்ஸ்லாம் வந்துட்டு விண்டோஸ் வந்துட்டு ரவுண்டாக இல்லைன்னா வந்துட்டு ஓவல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் இதில் சொல்லணும்னு நினச்சாலும் நான் ஏதாவது சப்போஸ் வந்து எதாவது வந்து நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்ல. ஸோ வந்து நம்ம என்ன வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து எப்பவும் போகலாம். பாய் பாய்.